வணக்கம் நண்பர்களே. சைனா ஐக்கிய நாட்டு சபை கூட்டத்தில் இந்தியா எக்காலத்திலும் அவர்களின் ஏவுகணைகளின் திறன்களையும் தூரத்தையும் குறைத்து சொல்வதை வழக்கமாக கொண்டுள்ளது. இதனால் ஐக்கிய நாடுகள் சபை இதில் தலையிட்டு அக்னிஃபை ஏவுகணையின் சோதனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என குறிப்பிட்டது. இதை நிறுத்தி வைக்கவில்லை என்றால் இது ஆசியாவின் ஆயுத போட்டிக்கு வழிவகுக்கும் என்றும் வாதிட்டது. சைனா மற்றும் பாகிஸ்தானின் முழு எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் இரவு 7:30 ஒடிசாவில் அப்துல் கலாம் தீவில் சில தினங்களுக்கு முன் 5வது முறையாக அக்னிஃபை சோதனை செய்து பார்க்கப்பட்டது. இந்திய வரலாற்றில் இந்தியா உருவாக்கிய அதிக அழிவை ஏற்படுத்தும் திறன் கொண்ட ஆயுதம் அக்னிஃபை. இது 1.5 டன் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் திறன் பெற்றது. உலகில் உயர்ந்த மாடர்ன் டெக்னாலஜியை கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் 5000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள டார்கெட்டை 10 மீட்டருக்கு கீழ் ஆக்ரஸியுடன் தாக்கும் திறன் கொண்டது. பாதுகாப்புத்துறையின் கீழ் வரும் டிஆர்டிஓவின் விஞ்ஞானிகளை அக்னிஃபைவை உருவாக்கினர். மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் என்பது இதன் பெயர். சவுண்டை விட 2.5 மடங்கு வேகத்தில் பயணிக்கும். இது ஒரே ஏவுதலில் 10 இடங்களை அணு ஆயுதங்களை கொண்டு தாக்கும் திறன் பெற்றது. தரை வழியாகவும் ஏவு வாகனங்களிலிருந்தும் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்தும் இதனை ஏவ முடியும். ஏவுக்கணையை சுயமாக கண்ட்ரோல் செய்யும் ரிம் லேசர் கியரும் டார்கெட்டை கண்டுபிடிக்கும் மைக்ரோ நேவிகேஷன் சிஸ்டமும் அக்னிஃபைவை வித்தியாசமாக்குகிறது. இதை ஏவினால் 600 கிலோமீட்டர் வரை மேல்நோக்கி சென்று பின் எங்கு தாக்க வேண்டுமோ அப்பகுதிக்கு அபார வேகத்தில் இறங்கும். புவியீர்ப்பு விசை காரணமாக அதன் வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட டார்கெட்டை இதன் நினைவகத்தில் பதிவு செய்யப்படுவதால் குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் பெறுகிறது. எதிரியின் ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை ஏமாற்றும் திறனும் அக்னிஃபைவுக்கு உண்டு. மேலும் ரேடாரும் கண்ணுபடாமல் தாக்கும் அனைத்து வித தொழில்நுட்பமும் சேர்க்கப்பட்டுள்ளது. அக்னிஃபைவ் 600 கிலோமீட்டர் மேலே சென்று கீழ் இறங்கும் போது ஏற்படும் வெப்பம் 4000 டிகிரி சென்டிகிரேட். இதை தாங்கும் விதத்தில் இந்தியா சொந்தமாக உருவாக்கிய ஒருவித கார்பன் அடுக்கால் இது பொதியப்பட்டுள்ளது. 17 மீட்டர் நீளமும் 50 டன் எடையும் கொண்டது. இது அதிக காலம் கேடு ஏற்படாமல் சுலபமாக பாதுகாக்க முடிவதால் எந்த நேரத்திலும் அக்னிஃபைவ் எதிரிகளுக்கு எதிராக நமக்கு பயன்படுத்த முடியும். இதன் வெற்றியின் காரணமாக பெரிய சக்திகளான அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், சைனா ஆகிய நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் சேர்ந்துள்ளது. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பாகங்களும் யூரோப்பின் சில பாகங்களும் அக்னிஃபைவின் வீச்சுக்குள் வருகிறது. இன்டர் கான்டினென்டல் மிசைல் ஆகிய அக்னிஃபைவை சைனாவிடம் உள்ள ரஷ்ய தயாரிப்பான உலகின் சக்தி வாய்ந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் தடுக்க முடியாது. காரணம், அக்னிஃபைவ் டார்கெட்டை லாக் செய்தபின் அதன் அருகில் செல்லும் போது அதன் வேகம் 24 மேக். ஆதலால் இதை ட்ரை செய்வது கடினம். சேட்டலைட் வழியாக S-400 பொசிஷன் புரிந்து ஃபயரிங் ரேஞ்சிலிருந்தும் ரேடார் ரேடியஸிலிருந்தும் வழிமாறி அக்னிஃபைவை ஏவ முடியும். S-400 ரேடார்கள் 600 கிலோமீட்டருக்கு அப்பால் வைத்து அக்னிஃபைவ் வருவதை கண்டுபிடித்தாலும் 5 செகண்ட் மட்டுமே S-400 கிடைக்கும். அதனுள் ஃபயர் செய்வதென்பது கடினம். அப்போது ஃபயர் செய்தாலும் இந்நேரத்திற்குள் மல்டி வார்கடு கொண்ட அக்னிஃபைவ் பல இடங்களை தாக்கியிருக்கும். மேலும் அக்னிசிக்ஸ் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தற்போது அதன் ஆரம்ப கட்ட வளர்ச்சி நிலையில் உள்ளது. அக்னி ஏவுகணை குடும்பத்திலேயே மிகவும் நவீனமாக ஏவுகணையாக இது இருக்கும். நிலத்திலிருந்தும் நீர்மூழ்கி கப்பலிலிருந்தும் ஏவக்கூடிய இந்த ஏவுகணையின் இயங்கு தூரம் 8000 முதல் 10000 கிலோமீட்டர் ஆகும். டில்லி, மும்பை உட்பட இந்தியாவின் பெருநகரங்களை நோக்கி குறிவைத்து திபெத் மற்றும் சைனா எல்லைப் பகுதிகளில் சைனாவில் நிறுத்தப்பட்டிருக்கும் மிசைல்களுக்கு பதில் அக்னிஃபைவ் என்று குறித்தால் மிகையாகாது. நன்றி.